வணக்கம். மனம் சொல்லுதில் நான் டாக்டர் அபிலாஷா, சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கேங் ஆஃப் மெட்ராஸ். இது ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக், அதாவது ஒரு ஹீரோயிசம் உள்ள ஹீரோயின் சென்ட்ரிக் பார்க்குறோம். ஏன்னா விஜயசாந்தி படம் அப்போலாம் வரும் இல்லையா, ஒரு ஃபைட்ஸ் நிறையா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டு, அது வந்து இந்த ஹீரோயினுக்கு அமைஞ்சிருக்கு. இது வந்து ரிட்டன், டிரெக்டட் அண்ட் ப்ரொடியூஸ்ட் பை டிரெக்டர் சிவி குமார். படம் வந்து ஓவரால் ஒரு யூஷுவல் கதை தான், ஒரு ரிவெஞ்சுன்னு தான் சொல்லலாம். ஆனால் இதை வந்து கையாண்டிருக்க விதம், நிறைய நாட்ஸ், அந்த நாட்ஸை வந்து கரெக்டாக அங்கங்கே அழுத்து இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நார்காட்டிக்ஸ் பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அது மாத்திரம் கொஞ்சம் தேவையான்னு தோணுது. ஏன்னா இவ்வளோ டீட்டெயில்டாக எங்கெந்த ட்ரக்ஸ் வருது, அந்த ட்ரக்ஸ் எப்படி சப்ளை ஆகுது, இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியுமான்னு தெரியல, அந்தளவுக்கு வந்து எஜுகேட் பண்ணியிருக்காங்க மக்களை. அது தேவையான்னு கொஞ்சம் தோணுது. அண்ட் பிரியங்கா ரூத்ன்றவங்க தான் இதில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல, ரொம்ப வெல் ட்ரெயின்டு ப்ரொஃபஷ்னலி, அதாவது ஸ்டண்ட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வெல் ட்ரெயின்டாக இருக்காங்க. அண்ட் அசோக் நடிச்சிருக்காரு ஹீரோவாக. அண்ட் பிரபாகர்ன்றவர் வில்லனாக பண்ணியிருக்காரு. டேனியல் பாலாஜி வில்லனாக பண்ணியிருக்காங்க. ஸ்டார்காஸ்ட் பார்த்திங்கன்னா, இது ஒரு பேசிக்காக ஒரு ரவுடிசம் கான்செப்ட் உள்ள படம்ன்றனால எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக அதில் உட்காந்துருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு. இன்னொரு ஒரு சின்ன நெருடல் என்னென்னா, படத்தில் நிறையா வந்து வயலன்ஸ் இருக்கிறது தெரியுது, நிறையா அடிதடி. அஃப்கோர்ஸ் இது ஏ சர்டிஃபைட் படம் தான், பட் ஸ்டில் வந்து அவ்வளோ அடிதடியும் ரத்தமும், கொடூரமாக அட்டாக் பண்ணுறது, கொடூரமாக வந்து ஒருத்தவங்களை பிச்சு போடுறது, இதெல்லாம் தேவை ரைட் ஃப்ரம் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும். அதாவது ஒரு ஸ்டேஜில் எப்படி ஆகிடுச்சுன்னா, தியேட்டர்லேயே வந்து ரத்த வடை வந்துருமோன்ற அளவுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அந்தளவுக்கு ஒரே பிளட்ஷெட்ன்னு இருந்துச்சு. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம 18 வயசுக்கு மேலே பார்க்கலாம் ஏ சர்டிஃபைடுன்னு சொன்னாலும், 18 வயசு மேலே இருக்கிறவங்களும் மனுஷங்க தானே, அவங்க பேய் பிசாஸ் இல்லையே. ஸோ அவங்க மனசு பாதிக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து அது டூ மச் ஆஃப் பிளட்ஷெடாக இருக்கக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய எண்ணம். அண்ட் ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட் அவங்களோட இன்ட்ரடக்ஷனில், நம்ம அடி வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது, திருப்பி அடிக்கணும், குனிய குனிய மீன் கொட்ட கொட்ட குனியிறவனும் முட்டாள் தான் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு அவங்களுடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அது உண்மை தான். சி, யூஸ்வலாக வந்து ஒரு ஒரு டென்ஷனான ஒரு இடத்துல, ஒரு ஆங்ஸைட்டி இருக்கக்கூடிய இடத்துல சைக்கலாஜிக்கலாக நாங்கள் என்ன சொல்லுவோம், ஒரு மனுஷனுடைய இமீடியட் ரியாக்ஷன் வந்து ஒன்று ஃபைட் இல்லாட்டி ஃப்ளைட், அதாவது அந்த இடத்த விட்டு ஓடிடுறது, ஐயோ பிரச்சனை வருது நான் எங்கேயாவது ஓடிடுறேன் அப்படின்னு தலைமறைவாயிடுறது, இல்லாட்டி ஃபைட், அதை எதிர்த்து போராடுறது, அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சண்டை போடுறேன் அப்படின்றது. பட் அதுக்கும் வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இது வந்து ஒரு படம்னு பார்க்கும்போது ஒருத்தவங்க கொள்கிறாங்க, அவங்க திருப்பி பழி வாங்குறாங்க, இது போயிட்டே இருக்குது. பட் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வால் எடுத்தவன் வாளால் மடிவான் அப்படின்வாங்க. ஸோ இந்த கொலைன்னு ஆரம்பிச்சிட்டாலே கடைசியில் அழிவு அவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்குன்றது இந்த படத்தில் அங்கங்கே காமிச்சிட்டே வந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயம், அது ஒரு நல்ல மாரல் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ஹாலிவுட் படத்தை நம்ம காப்பி பண்ணுறதா நினச்சிட்டு நிறைய கிஸிங் சீன்ஸு, நிறையா வந்து பெட்ரூம் சீன்ஸ் எல்லாம் காட்டணுமான்றதும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா அது இல்லாமல் கூட பண்ணலாம், அது இல்லாமல் இன்னும் நீட்டாகவே கூட பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்ன சஜஷன். அண்ட் இது தவிர படத்தில் வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது, அதாவது ஒரு லேடி இந்த மாதிரி பண்ண முடியும், இனிமேல் வந்து குர்த்தா போட்டிருக்க பெண்கள் கூட கன் வச்சுருப்பாங்க, ஜாகிரதையாக இருக்கணும், திருப்பி அடிப்பாங்க, அடி வாங்கிட்டு போயிட மாட்டாங்க, அவங்க பார்க்க சின்னதாக இருக்காங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, பவர் இருக்காதுன்னெலாம் நினைக்க மாட்டாங்க, மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா பலம்ன்றது நம்மளுடைய மனசில் இருக்குது, நம்மளுடைய கோபத்துலேயும் நம்மளுடைய ஆக்ரோஷத்துலேயும் நம்மளுடைய ஆதங்கத்துலேயும் இருக்கிறது தான் உண்மையான பலம், அந்த வைராக்கியத்தில் வர்றது தான் பலம். ஸோ உடம்பு வந்து நீங்கள் சிக்ஸ் பேக்ஸ் வச்சு நீங்கள் பெரிய பாடி பில்டராக இருந்தால் பிரயோஜனம் கிடையாது, மனசில் வந்து உங்களுக்கு அவங்கள அட்டாக் பண்ணணும்னு தோணணும், அதுக்கு முதல்ல உங்களுக்கு அந்த வலி அனுபவிச்சிருக்கணும் அப்படின்றத இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. கேமரா மிஸ்டர் கார்த்திக் குமார் ஹேண்டில் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேமரா வந்து அதை தத்ரூபமாக காமிச்சிருந்தாங்க எல்லா இடத்துலையும், பிளட் ஷெட் எல்லாத்தையும். பட் அது அது ஸ்கிரிப்டில் தேவையான்றது பார்க்கணுமே ஒழிய, கேமராமேன் வந்து அவர் வேலையை கரெக்டாக பண்ணிட்டாரு. ஸோ இது ஆக்ஷன் கிரைம் ஸ்டோரின்றனால ஸ்டன்ஸும் நல்லா இருந்துச்சு, ஓவராலே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி, ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக்ன்றப்பவே நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. தியேட்டர்லேயும் வந்து எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நீங்களும் வந்து தியேட்டருக்கு போய் பாருங்கள். அந்த படத்தில் இருக்க நல்லதை எடுத்துக்கோங்க, நல்ல கருத்துக்களை எடுத்துக்கோங்க, கெட்டது வேண்டாம், அதை அங்கேயே விட்டுடலாம். இந்த வயலன்ஸு, பிளட்ஷெட்டு, கோபம் இதெல்லாத்தையும் அங்கேயே விட்டுடலாம்.
இன்னொரு பஞ்சிங்கான ஒரு சீன் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை சுடும்போது அந்த இம்பேக்ட் எப்படி இருக்கும், எவ்வளோ தூரத்தில் போய் விழுறாங்க அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. அண்ட் போலீஸ்லேயும் வந்து மனசாட்சி உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க மனசுக்கு இது தப்பு ரைட்டுன்னு தெரியுதுன்னா தே ஹெல்ப்லெஸ், அவங்களுக்கு மேலே இருக்க பவர்ஃபுல்லாக இருக்கவங்க டிக்டேட் பண்ணும்போது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதையும் நிறைய இடத்துல காமிச்சிட்டு வந்தாங்க. அண்ட் இந்த வில்லன்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நல்லா பத்திரமா பார்த்துக்கிறாங்கன்றதையும் காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஒரு இடத்துல வந்து ரவுடிஸ்லாம் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், நாங்கள் வந்து உழைச்சி தானே சம்பாதிக்கிறோம், நாங்கள் யாரையும் வந்து ஏமாத்தலையே, நாங்கள் எங்களுடைய உயிரை பணைய வச்சு தானே சம்பாதிக்கிறோம்லாம் சொல்லிட்டு, இன்றைக்கி நாங்கள் நல்லா சம்பாதிச்சா கிரிமினல்னு கிரிமினல் வேலை செய்யும்போது கிரிமினல்னு சொல்கிறாங்க, நாளைக்கு நாங்களே வந்து ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிட்டோம் இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணோன்னா வல்லல் எஜுகேஷனிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் சிரிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்க வைக்கிது. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே டைலாக்ஸ் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தனால மக்களை யோசிக்க வைக்கக்கூடிய டைலாக்ஸ் நிறையா. சின்ன ஒரு இடத்துல வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, என்னுடைய பசிக்கு நான் தானே சாப்பிட்ணும், இன்னொருத்தவங்க எப்படி சாப்பிட முடியும் அப்படின்றதும் யோசிக்கக்கூடிய ஒரு டைலாக்காக இருந்துச்சு. ஸோ படத்தில் வந்து நிறைய நல்ல விஷயம் இருக்குது, சில தேவையில்லாத ஓவர் டோஸ் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் அக்ரேஷன் இருக்குது. ஸோ ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது வெறும் கதையோடு மாத்திரம் பார்த்துட்டு வெளியே வரப்போ அந்த அக்ரேஷன்லாம் ஓரங்கட்டிட்டு ஹாப்பியாக வெளியே வந்துட்டோன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மனம் சொல்லுது சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இமீடியட்டாக லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நாட் ஓன்லி திஸ், எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர். நன்றி.